புயல் பாதித்த 6 மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். புயல் பாதிப்பு தொடர்பாக சென்னை எழுகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதுகாப்பான முறையில் கஜா புயலை எதிர்கொண்டதாக கூறினார். முகாம்களில் இதுவரை 82,000 பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் கடலூரில் 109 நிவாரண முகாம்களும் புதுக்கோட்டையில் 25 நிவாரண முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் ஆர் பி உதயகுமார் புயலால் பாதித்த 6 மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். ஆகவே தஞ்சாவூர், திண்டுக்கல், இந்த மாவட்டங்கள், தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் தற்போது நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அவர்களோடு நேரடி தொடர்பில் முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க பணிகளை மேற்கொண்டு இருக்கின்றோம். மிக சிறப்பாக ஊடகங்கள் உரிய நேரத்திலே மக்களுக்கு தகவலை சேர்த்த காரணத்தினாலே இந்த சவாலான பணியை நாம் சாதனையாக செய்து முடித்திருக்கின்றோம். உடனடியாக மக்களுக்கு நிவாரணங்களை கொடுப்பதற்கு போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.